ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்கிட் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் நம்ம கோலத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அம்மாவோட கோலத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் எல்லா பிளாக்லேயுமே கோலம் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து மிளகா பழங்க. எங்களுக்கு இங்கே கிடைச்சது. ஸோ கிடைக்காதவங்க பச்சை மிளகாயை வாங்கி பழுக்க வச்சு அதை வந்து ரெடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அரவுண்ட் ஒரு 100 grams இருக்கும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மிளகா பழத்தை நல்லா இந்த மாதிரி காம்பு ஆயாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அந்த ஈரம்லாம் இல்லாமல் வளர்த்தி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நம்ம இந்த சட்னி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து காம்பு ஆயாமல் உங்களை வந்து வாஷ் பண்ணிக்க சொல்கிறேன். நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து காம்பு ஆஞ்சிக்கலாம். ஸோ இது மாதிரி துணியில் போட்டுட்டு இதை நல்லா ஒத்திட்டு ஒரு 5 minutes அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அப்புறம் ஆந்திராலலாம் வந்து ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ்ஷு. இது வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறையா நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து இந்த காம்பை வந்து ஆஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பு ஆஞ்சிக்கோங்க. இப்போது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 100 grams மிளகா பழம், அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளி. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இதில் வந்து சேர்க்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக அரைச்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்பப்போ தேவையான போது நீங்கள் வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அந்த பேஸ்ட் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில ஒரு 5-6 பூண்டு பல் நாங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தாளிப்பு கரண்டி அல்லது பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நல்லா உண்டுன்னு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 teaspoon கடுகு சேர்த்துருக்கோம் நம்ம. இந்த கடுகு வெடித்தோடனே நம்ம வந்து வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் வந்து நீங்கள் முன்னாடியே ட்ரையாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பவுடரை வந்து சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் அம்மா வந்து அப்படியே போட்டாங்க வெந்தயம். ஸோ அப்புறம் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கோம் கருவேப்பில. அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த பூண்டு, ஸோ அதையும் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகணும், நல்லா வேகணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து அதை நல்லா அந்த எண்ணெயில் பரட்டி எடுக்க போகிறோம். ஸோ நல்லாயிருக்கும் இதுக்கு. இது வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன், என்னோடய கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா காரம் சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு, நல்லா காரசாரமாக இருக்கும் ஆனால். ஸோ இப்போ நம்மளோட அந்த சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இது வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணினாலே போகிறோம். ஏன்னா நல்லா காரமாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுண்டு சாப்பிடணும் நீங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம இதை இப்போ இட்லியோட சர்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான். ஸோ இட்லி அண்ட் இந்த சட்னி. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ தேவையான போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு 20 வெங்காயம் நறுக்கிட்டு அதை வந்து இந்த பேஸ்ட்டோட நல்லா அரைச்சி தாளித்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரா சட்னி பிடிக்கும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஈவினிங் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம். இவிக்ஷாக்கு வந்து கொஞ்சம் செப்பல்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது, ரொம்ப போரிங்காக இருந்தது. சரி, இங்கே வந்து சிங்கப்பூர் பிளாசா நியர்பை இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு டாய்ஸு அப்புறம் செப்பல்ஸ் எல்லாமே கிடைக்கும், ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் ஓகே, நல்லாயிருக்கும் எல்லாமே. ஸோ நம்ம வந்து வெளியில் போனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் எதுவும் வாங்காமல் நம்ம வரமாட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இவிக்ஷாவும். ஸோ அவளுக்கு வந்து டோரா கேட்டான், அதனால் டோரா வாங்கினோம். அப்புறம் என்னென்ன வாங்கினோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பக்கத்தில் வந்து கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸும் வாங்க வேண்டியிருந்தது, பிக் அண்ட் பேக்கில் அதுவும் வந்து வாங்கிட்டு வந்தோம்.
ஸோ என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் காஃபி. தஞ்சாவூரில் நார்தன் அண்ட் நரசோஸ் ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. முன்னெல்லாம் அந்த ஆடு கூட வரும் நரசோஸ்க்கு, பேஷ் பேஷ் ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த ஆடு வந்து மறக்கவே முடியாது. ஸோ இங்கே எங்களுக்கு நியர்பை நார்தன் தான் இருக்குது, ஸோ அதனால் நார்தன் வந்து வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பளம் வாங்கினோம், மைல் மார்க் அப்பளம். அங்கே வந்து உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, காஃபி பவுடர் மட்டும் இல்லாமல் ஸோ சில ஐட்டம்ஸ் இந்த நார்த்தலை பொடி, அப்புறம் வந்து பஜ்ஜி மிக்ஸ், அப்பளம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமும் இருக்கும். ஸோ இந்த மைல் மார்க் பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஜானகிராம் விலாஸ் பஜ்ஜி மிக்ஸ் அம்மா வாங்கியிருந்தாங்க, இது வந்து திருச்சியிலேருந்து வருதுங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட சைல்டுஹுட்டில் நிறைய அந்த கடைக்கு வந்து நான் போயிருக்கேன். ஸோ அங்கே வந்து இந்த வேப்பலை கட்டி, அப்புறம் வந்து இந்த ரைஸ் மிக்ஸ் எல்லாம் நிறையா வந்து ஹோம்மேடாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஷாப்பில் வந்து சேல் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே. நாங்கள் வந்து போனால் அந்த இலந்த வடம், அப்புறம் வந்து இந்த வேப்பலை கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நார்த்தலை பொடி, அது ரெண்டும் வாங்காமல் வரவே மாட்டோம். ஸோ எனக்கும் என் சிஸ்டருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுதான் எனக்கு இதை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் வாங்கியிருந்தோம், உப்புக்கடலை, பொட்டுக்கடலை, ஏலக்காய் இதெல்லாம் அம்மா வாங்கியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து கோகோனட் மில்க் பவுடர். ஸோ நம்ம வந்து என்றைக்காவது தேங்காய் இல்லை பிரியாணிக்கு வேணும் அல்லது குருமாக்கு ஏதாவது ஊற்றணும் அப்படின்னா ஸோ இதை வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம், ஸோ அதுக்காக அது. அப்புறம் அலுமினியம் ஃபாயில், இது வந்து டிஸ்போசபிள் ஸ்பூன்ஸாக இதை வந்து அம்மா வாங்கியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் வந்து தேவைப்பட்டது பூஜை ரூமுக்கு, அது எல்லாமே பழசாக போயிடுச்சு. ஸோ நான் அது வந்து உங்களுக்கு பின்னாடி ப்ளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் 20 ருபீஸ் தான், ரொம்ப சின்னதாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் வந்து அம்மா வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் தான். நான் வந்து சீக்கிரமே இந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் ஒரு பீஸ், ஈச் வந்து 30 ருபீஸ். ஸோ இது மாதிரி நாங்கள் 3 கண்டெய்னர் வாங்கியிருந்தோம். இன்னொரு கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தாங்க அம்மா, அது வந்து பார்த்தீங்கன்னா செல்லோ பிராண்டு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இது, இது வந்து நல்ல அழுத்தமாக நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு கிளாஸ் ஜார் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு சரி வராது அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், நல்லா இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து கிளாஸ் ஜார்ஸ் வந்து சரியாக வராது, இது வந்து அரௌண்ட் 90 ருபீஸ் ஆகுது ஒரு கண்டெய்னர். ஸோ இது நல்லா அழுத்தமாக இருக்குது, இதில் 3 பீஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ யுவிக்ஷாக்கு வந்து டோரா அண்டு இந்த பிக்கி பேங்க். யுவிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி, ஸோ அவளே சொல்லுவா பாருங்களேன், தள்ளிக்கா அது என்ன பண்ண போற, இது எதுக்கு வாங்கியிருக்கு, என்ன வாங்குவ, அவ்வளோ தாங்க இந்த டோரா. அதுக்கப்புறம் வந்து பிக்கி பேங்க். ஸோ இந்த பிக்கி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ கேட்டோன்னே நான் அதை வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து காசு வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் அதை கேட்டோன்னே நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ அப்புறம் அந்த செப்பல்ஸ் வந்து அவளுக்கு வாங்க வேண்டியிருந்தது, அது ஒன்று வந்து 179, ஒன்று 189. ஸோ இது வந்து டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த குட்டி ஷாப்பிங் ஹால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வ்ளாகில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அருமையான வ்ளாகில் நான் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.